Friends, Kubernetes oda series paathutirukkom. So in the video la Kubernetes architecture enna nu solli paakalam. The Kubernetes na enna nu paathina ungalaoda dockerized applications cluster of nodes la run pandrathukkom adha monitor panni manage pandrathukkom use pandra oru software tool dhaan paathina Kubernetes. Idha vandu orchestration engine solli solluvaanga. The Kubernetes vandu ungalaoda applications ella olunga run aayittirukka unga product vandu stable ah irukka nu solli check pannite irukkom. Suppose சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகலைன்னா இந்த கியூபர்னிட்டிஸ் அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். கியூபர்னிட்டிஸோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நோட் இருக்குது, ஒன்று வந்து மாஸ்டர் நோட், அதுக்கப்புறம் ஒர்க்கர் நோட். ஸோ ஹை அவைலபிலிட்டிக்காக மல்டிபிள் மாஸ்டர் நோட் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் மாஸ்டர் நோடு தான் இருக்கும். இந்த மாஸ்டர் நோடை வந்து கண்ட்ரோலிங் நோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எல்லா ஒர்க்கர் நோடும் ஒழுங்காக ரன் ஆகிட்ருக்கா, கரெக்டான ஸ்டேட்டில் இருக்கான்னு சொல்லி மானிட்டர் பண்ணும், அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாஸ்டர் நோடு இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடிசிடி, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கீ வேல்யூ டேட்டாபேஸ். இதில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பாட் இருக்குது, பாடுடைய ஸ்டேட்டஸ் என்ன, டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, மெட்டா டேட்டா, கிளஸ்டருடைய ஸ்டேட்டஸ், ஸோ இது மாதிரி இந்த கிளஸ்டருக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடிசிடியை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ சர்வர் மூலமாக மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஏபிஐ சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருக்கு ஒரு ஃப்ரண்ட்எண்ட் மாதிரி. ஸோ இந்த ஏபிஐ சர்வர் மூலமாக இந்த கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் கூட நம்மளால் பேச முடியும். ஸோ இந்த ஏபிஐ சர்வர் ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சில கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஏபிஐ சர்வரை ட்ரிகர் பண்ண முடியும், சில கான்ஃபிகரேஷன்ஸை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாடு கிரியேட் பண்ணும், இல்லை ஒரு டிப்ளாய்மெண்ட்டை அப்ளை பண்ணும், இல்லை ஒரு சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த ஏபிஐ சர்வரை கால் பண்ணி சில கான்ஃபிகரேஷன்ஸை மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் கடல், இது வந்து ஒன் ஆஃப் த கிளைண்ட், இது வந்து கோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த கியூப் கடல் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி ஏபிஐ சர்வர் கூட பேசி சில கான்ஃபிகரேஷன்ஸை நம்மளால் இந்த கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டரில் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டரில் நிறைய கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ சர்வர் மூலமாக தான் நடக்குது. ஸோ கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காம்பனன்ட் வந்து ஏபிஐ சர்வர். ஸோ அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மேனேஜர். ஸோ இதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, ரெப்ளிகேஷன் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, ஸோ நம்பர் ஆஃப் பாட் ரெப்ளிகாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம எதிர்பார்க்குற நம்பர் ஆஃப் பாட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கான்னு சொல்லி செக் பண்ணும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், அதை மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ரெப்ளிகேஷன் கண்ட்ரோலர். இந்த என் பாயிண்ட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நியூ சர்வீசஸையும் நியூ பார்ட்ஸையும் கிரியேட் செய்ய உதவி செய்யும். ஸோ எப்போல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுதோ அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும்போது அதை டிடெக்ட் பண்ணி புதுசாக ஒரு டிசைர்ட் ஸ்டேட்டை வந்து கிரியேட் செய்ய உதவி செய்யும் இந்த என் பாயிண்ட் கண்ட்ரோலர். அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலர். இந்த ஸ்கெடியூலர் வந்து பார்ட்ஸை ஸ்கெடியூல் பண்ண உதவி செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண 1 GB மெமரி, 2 CPU core வேணும்னா இது வந்து எந்த ஒர்க்கர் நோடில் இந்த மெமரி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணும். சப்போஸ் இந்த ஒர்க்கர் நோடில் 1 GB மெமரியும் 2 CPU core ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்ஸை வந்து இங்கே ஸ்கெடியூல் பண்ணிடும். இந்த ஒர்க்கர் நோடில் இருக்க காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா கியூப்லெட்ன்ற ஒரு ஏஜென்ட் எப்பொழுதுமே இந்த ஒர்க்கர் நோடில் ரன் ஆகிட்டே இருக்கும். இதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்குள்ளே இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கான்னு சொல்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கியூப்லெட் கிட்ட பாட் ஸ்பெக்குன்னு சொல்லியிருக்கும். அந்த பாட் ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா பாடோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் கண்டெய்னரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி, இந்த பாட் ஸ்பெக்கை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி இந்த பாட்குள்ளே கண்டெய்னர்ஸ்லாம் ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கான்னு சொல்லி இந்த கியூப்லெட் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாஸ்டர் நோட் வந்து ஒர்க்கர் நோட் கிட்டே எப்படி பேசும்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூப்லெட் ஏஜென்ட் மூலமாக தான். ஸோ ஏபிஐ சர்வர்லேருந்து எப்பொழுதுமே கம்யூனிகேஷன் கியூப்லெட் ஏஜென்ட் மூலமாக தான் போகும். அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் ப்ராக்ஸி. இந்த கியூப் ப்ராக்ஸி வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் மாதிரி. ஸோ எல்லா பாடுக்கும் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர், ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஆப் யூசர்ஸையும் அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஏன் இந்த பிரிட்ஜ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாடுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது, எப்போ வேணாலும் ஒரு பாடு வந்து ஷட் டவுன் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு லாஜிக்கலாக ஒரு என் பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ கியூப் ப்ராக்ஸி வந்து ஒரு லாஜிக்கல் என் பாயிண்ட். ஸோ கியூப் ப்ராக்ஸிக்கே எல்லா பாடும் வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ தட் ஆப் யூசர்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கியூப் ப்ராக்ஸியோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா
இன்டர்நெட்டையும் உள்ளே ரன் ஆகிட்ருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஒர்க்கர் நோடில் இருக்க கடைசி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ரன் டைம். நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், எல்லாமே வந்து கண்டெய்னர் தான். இந்த கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் ரன் டைம் தேவைப்படுது. கியூபர்நெட்டிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர் ரன் டைம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர், கண்டெய்னர் டி, ஆர்கே லெட்டுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர் ரன் டைமை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்கரை வந்து கண்டெய்னர் ரன் டைமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக கியூபர்நெட்டிஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன, அதுக்குள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.